எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய வெள்ளடுத்துறையில வல்வேல வந்து இந்திரவிழா இண்டைக்கு தீர்த்த திருவிழா வல்ல முத்துமாரியம்மனுடைய இந்திரவிழா இரவு தீர்த்த திருவிழா இரவு வந்து இந்திரவிழா மிக பிரமாண்டமான முறையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எல்லாம் வந்து இந்த சுரலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அதுக்குரிய தயார் நிலையில எல்லாம் வேலை நடந்துருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 5:30 ஆச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சின்ன ஒரு காணொலி போட போகிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிறகு எல்லாம் வந்து பாதியெல்லாம் பிளாக் ஆகிடும். ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு 3.5 கிலோமீட்டருக்கு மேலே ரெண்டு பக்கம் வந்து என்ன சொல்ல செம்ரா கோயில் செம்ரா பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்திரவிழா அலங்காரங்கள் வந்து தீர்த்த கிடக்கிற ஊரணியான வந்து இருக்க போது அந்த காட்சியெல்லாம் நான் காட்ட போகிறோம். என்ன மாதிரி அதுக்குரிய தயார் நிலையில் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் காட்ட போகிறோம். இந்த காலையில் வாங்க காணொலி கொடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து ஆதிகோலடி அதாவது சிதம்பரா பாடசாலைக்கு எதிரே இருக்கிற மைதானத்தில் ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து இசைக்குழு ஒன்றைக்கிட்டேன். இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி ஃபுல்லாகவே வந்து இந்த ரைஸ் பல்ப் போடப்பட்டிருக்குது. நான் இந்த மாடையில் ஒரு இசை நிகழ்ச்சி நினைக்கிறேன். ஏறத்தாழ 8 மேடைகளில் வந்து நிகழ்ச்சி நடக்கப்போகுது. சிதம்பரம் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. 2வது மாடை காட்டிட்டேன். 3வது மாடை என்ன சொல்றது சிதம்பரா பள்ளிக்கூடத்தில் உண்டு, அம்மன் கோயிலுக்கு பின்னால உண்டு, தலைவற்ற வீட்டுக்கு பக்கத்தில் உண்டு. மலபடியில் ஒரு இசை நிகழ்ச்சி. ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு வந்து முட்டுமுட்டுதாக அப்படியே வாழையெல்லாம் கட்டப்பட்டு மின்னலங்காரம் எல்லாம் பொருத்தப்பட்டு போட்டிக்கோவல் எல்லாம் அப்படி என்ன சொல்றது அலங்காரம் விடப்பட்டு சந்தி இதில் வந்து இந்த கணித போட்டி நடக்க போகுது. அது மாதிரி இந்த ரேவடி உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து டான்ஸ் நிகழ்வு அதையும் பார்ப்போம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடன நிகழ்வு.
கிட்ட பாருங்க ஒரு போட்டிக்கோ. இந்த டீ எல்லாம் கொடுக்க போறான் இரவு. இது ஒரு பிரம்மாண்டமான போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆடுறபடி வணக்கம் சொல்லின வடிய எல்லாம் இரவு தான் நல்லா இருக்கும். லைட் எல்லாம் போட்டு அப்புறம் அடியாட்டு மோர்மடம் இளையம் வந்து டான்ஸ் பரதநாட்டியம் நினைக்கிறேன். இந்த இடமெல்லாம் வந்து ஒரு இப்போ ஒரு 7 மணிக்கு பிறகு வந்து ஏராளமான மக்கள் அப்படி என்ன சொல்றது விலக போகையில் அளவுக்கு இருக்கும். இந்த ஒரு இடத்த எட்டு இடத்த நிகழ்ச்சி நடக்கிறோடய அவ்வளோ க்ரௌடு இருக்கும். அதே நேரம் வந்து இந்த மின் அலங்காரம் அதெல்லாம் பார்க்குறாங்க ஏராளமான சின்னாக்கள் அனுப்பினோம். அது அப்புறம் நடந்து தான் போகணும், பைக்கிங் கொண்டு போயிடாது. இதிலே நிகழ்ச்சி அனுப்பாருங்க. இதிலேயும் வந்து சைக்கிள் வண்ணிக்கிறேன். எல்லாரும் வந்து தங்கட என்ன சொல்ற தயார்படுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். கடை போடுறவர் போட, மேடை போடுறவர் மேடை போட, இதிலே மிஷன் இசைக்குழு. இது வந்து தண்ணிக்குள்ள மேட போடுறது வளமையா எல்லாம் போய் நடக்குது பாருங்க. பாருங்கோ இதோட வந்து இடம் முடியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது இந்திரவிழா நடக்கிற இடங்களை வந்து இப்போ ஒரு 5 மணிக்கு காட்சிப்படுத்துகிறேன். 4:30 to 5 மணிக்குள்ளே இந்த வீடியோ எடுக்கிறேன். 7 மணிக்கு பிறகு வந்து ஏராளமான க்ரௌட் நிற்கும். என்னென்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இடங்களும் பார்க்க நல்லா இருக்கும். அந்த மூங்கில் போடப்பட்ட லைட்டாக இருக்கட்டும், அல்லது அந்த ரன்னிங் வெல்போலாக இருக்கட்டும், அந்த போட்டிக்கு விளையாட எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபோக்கஸ் எல்லாம் அடிக்கப்பட்டு அந்த சொல்லையில் நேரில் பார்த்தா தானே அந்த உணர முடியும். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். அந்த எல்லா லைட்டுமே சுற்றுற லைட்டுகளெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருமே இப்போ அந்த போட்டிக்கு நல்லா நீட்டாக செய்திருக்கணும். வளமையாக என்ன சொல்கிற இந்திரவிழா ஆண்டாவே அப்படி தான் இருக்கும். இந்த வரையும் ஒரு வித்தியாசம் வித்தியாசம் ஒவ்வொரு இந்திரவிழா வந்து வித்தியாசமாக இருக்கும். இரவு அந்த போக்குண்டு எல்லாம் முடியணும். பகலும் விட்டது இரவும் வந்து போக்குண்டு எல்லாம் முடியணும். விஷய நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பினதை ரெண்டு பார்த்து பார்த்து கொண்டு போகலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 2 தரம் ஒரு ஆள் போய் நடந்து வரவே கால் உழைஞ்சிரு பண்ணிக்கிறோம். 2 தரமில் ஒருக்கா வளமையாக அப்படி தான் நாங்களே இங்கே ரெண்டு ஊரில் வேலை நினைஞ்சிட்டு அப்படி நடந்து ஒருக்கா போயிட்டு வரவே நேரமும் போயிடும். 12 மணி 1 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு கடலை கட்சியான வாங்கி சாப்பிட்டு போவோம். அப்படி தான் அந்த இது இருக்கும். ஆனால் சின்னாக்களுக்கு இது நல்லா இருக்கும், பெரியாக்களும் பிடிச்சிருக்கும். என்ன சொன்னால் 3-3.5 கிலோமீட்டருக்குள்ளே 8 குறைஞ்ச 8 மேடு நான் வடிவாக எண்ணிக்கொண்டு வரையில் போடகு சராசரி அப்படி தான் 7 இல்லை 8 மேடையில் இருக்கும். நான் ஆரம்பித்து சொல்கிறேன். ஆதிகோரடியில் செம்பரா ஸ்கூல் அடியில் ஒரு இசை நிகழ்ச்சி, அதுக்கு பின்னர் வந்து என்ன சொல்கிற ஆலடியில் ஒரு நடன நிகழ்வு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து வல்ல முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பின்னாலே மேடை போட்டிருக்கு. அதிலே நடன பரதநாட்டியமே இருக்குது நினைக்கிறேன். அதுக்கு பிற்பாடு வந்து மதவடியில் இசைக்குழு
அதுக்கு பிறகு வந்து வேற வேற இடத்துல சந்தி கிட்ட வந்து ரேவடியில் ரேவடியில் வந்து நடன நிகழ்வு, அதே மாதிரி சந்தி அடியில் வந்து அந்த படிக்கிறார்களுக்குரிய கணித போட்டிகள் நடக்க போகுது. அதுக்கு பிறகு வந்து சைனிங்ஸ் அந்த அதில் வந்து மேடையை வீதியை மூடி இசை நிகழ்ச்சி நடக்கிறது வளமையாக. அது வந்து இனி தான் அஞ்சு மணி பிறகு வந்து பாதையெல்லாம் பிளக் பண்ணின பிறகு மேடையெல்லாம் போடணும், போட்டு தயார்படுத்தினோம், அதுலேயும் இசை நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு வந்து இந்தியாவில் வந்து நடியாட்டு மோர்மடா, அதாவது நடியாட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அம்மா அந்த கோயில் சாமி நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பரத நிகழ்ச்சிகள் நடக்கிறது. பிறகு வந்து இந்தியாவில் வந்து இந்த சில்ட்ரன் பார்க் அடியில் வந்து சிறுவர்கள் பூங்கான்னு சொல்லுவாங்க, மகளிர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் வந்து இசை நிகழ்ச்சி. இப்போ நான் அன்றைக்கிற இடம் வந்து ஊரணி முடிவிடும், ஊரணி தீர்த்த கடற்கரையிலையும் இசை நிகழ்ச்சி, அது கடல் தண்ணிக்கும்ல. இப்படி இவ்வளோ இடத்துலையும் வந்து நிகழ்ச்சி நடக்க போது, அதே நேரம் அங்கே வந்து இந்த பொம்மைகள் பொம்மலாட்டங்கள் எல்லாம் வந்து முதல் வாரது. அதே நேரம் போட்டிக்கு பார்த்திங்கன்னா சந்தியில் ஒரு மூன்று போட்டிக்கோ ஜாலுண்டு, லக்ஷ்மி உண்டு, ஒரு வரவேற்பு பெண்ணுண்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டான்ஸ் ஆடுறபடி ஒரு பெரிய ஒரு 50 அடியில் ஒரு போட்டிக்கோ இருக்குது, இந்தியாவில் பிள்ளையார் போட்டிக்கோ இருக்குது. அதேமாதிரி அந்த என்ன சொல்கிறது நடியாட்டு பிள்ளையார் கோயில் அந்த தீர்த்த கேணிக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து நான் அப்படி தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படி ஒரு இது, அப்படி ஏராளமான நான் இதை வந்து எடுமாற்ற தான் சொல்கிறேன், ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இரவு நல்லா இருக்கும், யாரும் இந்த கரணியை பார்த்து கொண்டிருக்கார்கள், உடனே வலிக்கிட்டு 7 மணி 8 மணிக்குள்ளே இங்கே வாங்கோ. விடியப்புறங்கான வந்து 12 மணியான வந்து இசை நிகழ்ச்சிகள் இந்த நடனங்கள்லாம் நடக்கும், நல்லா இருக்கும். இந்து லோகமாக காட்சியளிக்க போது வல்லமன் ஓகே. இன்னொரு காலம் உங்களை சந்திக்க முறை விடப்படப்படும் என்று உங்கள் வல்லவர். பாய் பாய்.